ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். 2004 வருஷம் யூஎஸ்ல இருக்க புளோரிடால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோல இருந்து ஒவ்வொரு எண்ட் ஆஃப் தி வீடியோலயும் புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். அதாவது நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம், நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், நம்ம சுத்தி வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த ஸ்டோரியோட எண்ட்லயும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம். அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா, இப்ப சொன்னேன்னா இந்த கதையோட சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடும். அவங்களையும் கொடுமையா கொலை பண்ணதுக்கு அப்புறம் கூட இவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. உண்மையிலே ஜான் இறந்து போயிட்டாரா இல்ல உயிரோட இருக்காரா அப்படிங்கறது உறுதிப்படுத்துறதுக்காக திரும்பவும் ஜான் ரூமுக்கு வரும்போது ஜான் அங்க உயிருக்கு போராடுறத பார்த்து திரும்பவும் ரெண்டு தடவை அவரோட ஃபேஸ்ல துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டு போறான். பட் ஜான் இத்தனை தடவை சுட்டா கூட அவர் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி கண்ணு தெரியாட்டா கூட கொஞ்சம் மெது மெதுவா ஊர்ந்து வந்து ஃபைனலா லிவிங் ரூமுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்த இன்ட்ரூடர் எங்கனையும் என்னோட மனைவியும் துப்பாக்கியால சுட்டுட்டான், தயவு செய்து வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கேக்குறாரு. ஜான் அண்ட் சூசன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தம்பதிகள் அந்த கம்யூனிட்டியில ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. ஜான் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான லாயரா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க மனைவி ஒரு மிகப்பெரிய நர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பண வசதி இருந்தா கூட இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்ல. சோ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை வளர்ப்பு மேல இந்த சூசனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தன்னோட ஜாப்பை கூட விட்டுட்டு, அதாவது அவங்க ஒரு மிகப்பெரிய நர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஜாப்பை கூட கிட் பண்ணிட்டு தன்னோட சன் கிறிஸ்டோபருக்காக ஃபுல் டைம் வீட்லயே ஹோம் மேக்கரா மாறிடுறாங்க. கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்டோபரை வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு குழந்தைகளையும் வீட்டுல பார்த்துட்டு சூசன் ஃபுல் டைம் ஹோம் மேக்கரா இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லாயரா இருக்காரு, அவங்க ஹஸ்பண்ட் ஜான் டெடி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொருத்தோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல ஒரு மிகப்பெரிய லா ஃபர்ம் நடத்திட்டு இருக்காங்க. அவரும் ஒரு மிக ஃபேமஸான லாயரா இருந்திருக்காரு. ஒரு லாயர் மிக ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு சட்டத்திலும் சரி பப்ளிக்லயும் நிறைய பிரச்சனைகள் வரும், அதாவது நிறைய எதிரிகளை அவங்க சம்பாதிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஜானுக்கும் நிறையவே எதிரிகள் இருந்திருக்காங்க. அந்த எதிரிகள் மூலமா இவருக்கு ஏன் அவரோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியோட சொல்றாங்க. போன்ல நிறைய பேர் அவரை மிரட்ட கூட செஞ்சிருக்காங்க. சூசன் அண்ட் ஜான்ங்கிற தம்பதிகள் தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் வளர்த்து ஓரளவு டீனேஜ் ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறாங்க. கிறிஸ்டோபர் தனியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட தனியா ஒரு வீட்டுல இருந்துட்டு வராரு. மெலிசா அவங்களும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க, அவங்களும் தனியா இருந்துட்டு வராங்க. சோ இந்த தம்பதிகள் ஜான் அண்ட் சூசன் அப்படிங்கிற தம்பதிகள் ஒரு வீட்டுல தனியா இருந்துட்டு வராங்க. ஆகஸ்ட் மாசம் 22 2004 வருஷம் ஜான் அண்ட் டெடி அப்படிங்கிற இந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற இந்த பிசினஸ் மேனுக்கு அவங்க பிசினஸ்ல கிட்டத்தட்ட $1 million செட்டில்மெண்ட் வர்ற மாதிரி ஒரு கேஸ் கிடைக்குது. சோ ஒரு மிகப்பெரிய லாபம் அவங்க பிசினஸ்ல வந்ததுனால அதை ரொம்ப நம்ம பெருசா செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே டைத்துல இந்த ஜானோட மனைவி சூசனுக்கு பர்த்டே வந்ததுனால இது ரெண்டையும் சேர்த்து வச்சு பயங்கர கிராண்டா செலிபிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அண்ட் சூசன் அவங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த தம்பதிகளோட பையன் கிறிஸ்டோபர், கிறிஸ்டோபரோட கேர்ள் ஃபிரெண்ட், அதுக்கப்புறம் இவங்களோட பொண்ணு மெலிசா, அதுக்கப்புறம் ஜானோட பிசினஸ் பார்ட்னர் டெடி அப்படின்னு அவங்க குடும்பம் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 10:30 வரைக்கும் இந்த பார்ட்டி போகுது. ஒரு 11 மணிக்கு இந்த பார்ட்டியை முடிச்சுட்டு கிறிஸ்டோபர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட கிளம்பி போறாரு, மெலிசாவும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜானோட பார்ட்னர் டெடி அவரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே தனித்தனி பெட்ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. பிகாஸ் ஜான் நைட்டு தூங்கும் போது ரொம்பவே கொரட்டை வர்றதுனால அது சூசனுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி பெட்ரூம்ல படுக்கிறதா வழக்கமா இருந்திருக்கு. 11 மணிக்கு பார்ட்டி முடிஞ்சவனே ரெண்டு பேரும் தனித்தனி பெட்ரூமுக்கு ஒரு 11:30 மணிக்கு படுக்க போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தம்பதிகள் படுக்க போன கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வர்றான். வந்த இன்ட்ரூடர் துப்பாக்கியோட வர்றான், ஃபர்ஸ்ட் ஜானை சுட்றான், அதுக்கப்புறம் சூசனை போய் சுடுறான். சூசனை கிட்டத்தட்ட 6-7 தடவை சுடும் போதே அவங்க இறந்து போயிடறாங்க. பட் ஜான் அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சி அவர் போலீஸுக்கு கால் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்த இன்ட்ரூடர் இவரோட ஃபேஸ்ல சுடும் போது துப்பாக்கி குண்டுகள் அவரோட கண்ணோட வலது கண்ணில் பாஞ்சதுனால அவரோட வலது கண்ணோட பார்வை பறி போயிருச்சு, சுத்தமா கண்ணே தெரியல. அப்படி இருந்தாலும் தட்டு தடுமாறி வந்து போலீஸுக்கு கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே பாராமெடிக் டீம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த கிரைம் சீனுக்கு வந்து
சூசன் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஜானை இமிடியேட்டா ஐசியூல அட்மிட் பண்றாங்க. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்குதான் பார்ட்டி நடந்திருக்கு, பட் யாரு நைட் இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை யாரு சுட்டு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு போலீஸுக்கு இப்ப என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜானுக்கு நிறையவே எதிரிகள் இருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு இவர் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காரு வாதாடி கோர்ட்ல, அப்படிங்கறதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காவே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி எதிரிகள் யாராவது இவருக்கு ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்னு ஒரு ஆங்கிள் போலீஸ் விசாரிச்சா கூட இந்த ஜானோட பிசினஸ் பார்ட்னர் டெடி அப்படின்னு சொல்லப்படுற அவர் மேல போலீஸுக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்கு. அந்த டெடியை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியில வருது. ஜானோட ஒய்ஃபுக்கும் ஜானோட பிசினஸ் பார்ட்னர் டெரி டெடி அப்படிங்கிற இவருக்கும் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நாளாவே இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. இது பத்தி ஜானுக்கு தெரியாம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஜானுக்கு தெரியாம உடல் ரீதியா இவங்க நிறைய டைம் தொடர்புல இருந்திருக்காங்க. அதை பத்தி போலீஸுக்கு தெரிய வரவிட்டு இப்ப டெடி தான் நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்காரு. இப்போ ஜான் இறந்து போறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது ஜான் இறந்து போனா ஆட்டோமேட்டிக்கா ஜானோட மனைவி சூசன் இவரோட கண்ட்ரோல் ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. பிளஸ் ஏற்கனவே ஜான் டெடி ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ல இருக்கிறனால இன்கேஸ் ஜான் இறந்து போனா அந்த கம்பெனியோட ஃபுல் ஷேருமே இவருக்கு வந்துடும். அதனால இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு ஒருத்தர் இறந்து போனாலும் இல்ல ரெண்டு பேருமே இறந்து போனாலும் அது இந்த டெடிக்கு தான் நிறையவே பெனிஃபிட்டா இருக்கிறதுனால இப்போ அந்த டெடி தான் இந்த கேஸ்ல நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்காரு. இப்போ போலீஸ் அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டெடி என்ன சொல்றாருன்னா, எனக்கும் சூசனுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான், பட் அதுக்காக நான் இவங்களை துப்பாக்கி வச்சு சுட்டு கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இவர் வீட்டில் ஏதாவது துப்பாக்கி வச்சிருக்காரா போலீஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இவர் ஒரு லைசன்ஸ் துப்பாக்கி வச்சிருக்காரு. அந்த துப்பாக்கியை எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த துப்பாக்கியால சூசன் கொலை செய்யப்படலை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த டெடி மேல இப்போ போலீஸுக்கு சந்தேகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் சம்பவம் நடந்தப்போ அவர் வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க மனைவியும் நேரம் பார்த்த ஒரு ஐ விட்னஸ் இருக்கிறதுனால மேபி டெடி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு கூட போலீஸ் திங்க் பண்றாங்க. இந்த கேஸ்ல போலீஸுக்கு இருக்கிற இப்ப ரெண்டாவது மிக முக்கியமான சஸ்பெக்ட் யாரு அப்படின்னா, இந்த ஜான் அண்ட் சூசன் தம்பதிகளோட ஒரே பையனான அந்த கிறிஸ்டோபர், அதாவது 17 வயசு மதிக்கத்தக்க அந்த டீனேஜ் பையன் தான். அவனை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே நிறைய அதிர்ச்சியான தகவல் வெளியில வருது. இந்த கிறிஸ்டோபர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சைல்டாவே இருந்திருக்கான். அதாவது சின்ன வயசுல இருந்து பொறுப்பா இல்லாம நல்ல ஊதாரித்தனமா சுத்துது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்ட பழக்கங்களை பழகிறது, இப்படி நிறைய பேட் ஹேபிட்டா பழகும் போது ஒரு நாள் ஜான் அண்ட் சூசன்ங்கிற தம்பதிகள் அந்த பையனை கூப்பிட்டு கண்டிக்கும் போது அவனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அப்ப வீட்டுல ஜான் சேஃப்டிக்காக வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து சூசனோட தலையில வச்சு மிரட்டி இருக்கான். இனிமேல் என்ன பத்தி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க ரெண்டு பத்தியும் நான் சுட்டு கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் ஏற்கனவே மிரட்டினதுனால ஜான் அண்ட் சூசன் அப்படிங்கிற தம்பதிகள் என்ன பண்ணிருக்காங்க, பயந்துட்டு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பையனோட மனநிலை சரியில்லை, அவனோட பிஹேவியரும் சரியில்லை, அதனால இம்மிடியட்டா அவனை எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு பிஹேவியர் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணணும், அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இந்த கிறிஸ்டோபரை கூட்டிட்டு போயிட்டு அவனை ஒரு பிஹேவியர் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அங்க போய் ஒரு 2-3 வருஷம் இருந்து அவனோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆகி வெளியில வரும்போது இந்த ஜான் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட பையனுக்காக $3,00,000 மதிப்புள்ள சின்னதா ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த வீட்டுல தான் கிறிஸ்டோபர் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட இருந்துட்டு வர்றான். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டோபருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் செலவிலேயே ஒரு பிசினஸும் செட் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த கிறிஸ்டோபர் இன்னுமே ஊத்தாரித்தனமா தான் இருக்கான். அந்த பிசினஸையும் சரியா பண்ணாம அதுலயும் பயங்கர நஷ்டமா இருக்கு. சோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது மேபி கிறிஸ்டோபர் ஏன் அவங்க அம்மா அப்பாவை சுட்டு கொலை பண்ணிருக்க கூடாது, பிகாஸ் அவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க பேர்ல இருக்க சொத்து, அதுக்கப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எல்லாமே கிறிஸ்டோபருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இப்ப இந்த கிறிஸ்டோபரை முதன்மை குற்றவாளியா கருதி அவங்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த கிறிஸ்டோபரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான், என்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி எந்த துப்பாக்கியும் கிடையாது, சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என் கேர்ள் ஃபிரெண்டோட என் வீட்டுலதான் இருந்தேன், வேணாலும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அதனால எங்க அம்மா அப்பாவோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டோபர் கம்ப்ளீட்டா டினை பண்ணிட்டே இருக்கான். இந்த டைத்துல சூசன் கொலை செய்யப்பட்டு எக்ஸாக்டா 24 மணி நேரம் கழிச்சு கேரட் அப்படிங்கிற ஒருத்தனை போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேரட் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, பப்ளிக்ல சில பேரை தான் கிட்ட வச்சு இந்த துப்பாக்கியை வச்சு காட்டி மிரட்டி இருக்கான். இப்ப போலீஸ் இந்த மாதிரி பப்ளிக்ல நீ எதுக்கு துப்பாக்கியை வச்சு காட்டி மிரட்டின அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரட்டை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப போலீஸ் எதேச்சியா இறந்து போன சூசனோட பையன் கிறிஸ்டோபரோட போன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது
போது இந்த கேரட் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவனுக்கு கிறிஸ்டோபர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமா 300 தடவைக்கு மேல கால் பண்ணிருக்கான். இப்ப போலீஸ்க்கு ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. இறந்து போன சூசனோட பையன் கிறிஸ்டோபருக்கும் தெருவுல ஏதோ ஒன்னு துப்பாக்கியை வச்சு யாரையோ மிரட்டின அந்த கேரட் அப்படிங்கிற ஒரு கிரிமினலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேரட் கடைசியா அவன் கையில துப்பாக்கி வச்சு நிறைய பேரை மிரட்டிட்டு இருந்தான்ல, அந்த துப்பாக்கியை எடுத்து அதை பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த துப்பாக்கியால தான் சூசன் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஜான் கொலை செய்யப்பட முயற்சி செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறதுனால டெஃபினட்டா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த கேரட் தான் துப்பாக்கியால சுட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ கேரட் அப்படின்னு சொல்ல போற இவனை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அவன் உடனே கன்ஃபஷன் பண்ணிக்கிறான், அந்த ரெண்டு பேர்த்தையும் நான் தான் துப்பாக்கியால சுட்டேன், சூசனை நான் தான் கொலை பண்ணேன், ஜானை நான் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபஷன் பண்ணிக்கிறான். பட் நானா பண்ணல, அவங்களோட பையன் கிறிஸ்டோபர் தான் என்ன பண்ண சொன்னான், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $3000 பணம் கொடுத்து இந்த கொலைகளை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் மேல பழி சொல்றான். பட் அதே டைத்துல கிறிஸ்டோபரோட காதலியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் சொல்றது உண்மைதான், என்னோட கணவர் ரொம்ப நாளாவே அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காரு, பிகாஸ் அவங்க மேல ரொம்பவே வெறுப்பு இருக்கு, பிளஸ் அவங்க இறந்து போனா அவங்க சொத்துலாம் இவருக்கு வரும் அப்படிங்கிற நோக்கத்துல ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்கும் போது நான் சீரியஸா எடுத்துக்கல, பட் இப்ப உண்மையிலே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அது என்னோட கணவர் கிறிஸ்டோபர் தான் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபரோட மனைவியை போலீஸ்ட சாட்சி சொல்லும் போது இப்போ இந்த கிறிஸ்டோபருக்கு அகேன்ஸ்டா நிறைய சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் இருக்கிறதுனால சந்தேகத்தின் அடிப்படையில இறந்து போன சூசனோட பையன் கிறிஸ்டோபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கிறிஸ்டோபர் இப்ப கூட என்ன டினை பண்ணிட்டே இருக்கான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இந்த கேரட் அப்படிங்கிறவன எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட ஃபாரன்சிக் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிறிஸ்டோபரும் இந்த கேரட்டும் நிறைய டைம் 330 தடவை போன்ல பேசியிருக்காங்க, பிளஸ் தன்னோட பெற்றோர்களை ஏற்கனவே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்டோபர் பிளான் போட்டிருக்கான். அவனுக்கு அகேன்ஸ்ட் அவன் சொந்த மனைவியே சாட்சி சொன்னதுனால சூசனா அவன் தான் ஆளை வச்சு கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்டோபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க, வித் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் த பரோல், அவன் வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் ஜெயில இருந்து வர முடியாது. பிளஸ் இவன் ஹிட்மேன ஹயர் பண்ண அந்த கேரட் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு 25 ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இந்த இன்சிடென்ட்ல அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பின ஜானுக்கு வலது கண் மட்டும் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு, அந்த வலது கண்ணோட பார்வை அவருக்கு போயிருச்சு, இப்ப ஒரு கண்ணில் மட்டும்தான் அவருக்கு விஷன் இருக்கு. ஒரு லென்தி ஆஃப் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பவும் இப்ப தன்னோட லாயர் ஜாப்புக்கு வர்றாரு, வழக்கம் போல தன்னோட பணிகளை தொடர்றாரு. இவன் நான் ரீசெண்டா கூட படிக்கும் போது இப்ப இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஒரு சந்தோஷமான அவருக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அப்படி இருந்தா கூட ஜான் கோர்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையன் கிறிஸ்டோபர் எப்பவுமே ஜெயிலிருந்து வெளியில வந்தா என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு மட்டுமல்ல என்னோட பொண்ணு மெலிசாவுக்கும் ஆபத்து இருக்கு, அதனால கடைசி வரைக்கும் என்னோட பையனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. ஜான் அண்ட் சூசன் தம்பதிகளோட இன்னொரு வளர்ப்பு குழந்தையான மெலிசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலத்துல சொந்தமா பெற்றுக்கிற குழந்தைய எந்த பெற்றோர்களுமே சரியா வளர்க்கறது இல்ல, பட் தத்தெடுத்த ஒரு குழந்தைகளை எவ்வளவு அற்புதமா வளர்த்து எந்த ஒரு குறையும் தெரியாம அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை செட் பண்ணி கொடுத்துருக்கும் போது அப்படிப்பட்ட பெற்றோர்களை கொலை பண்ண இந்த கிறிஸ்டோபரை என்னால வாழ்க்கையில எப்பவுமே மன்னிக்க முடியாது, என்னோட அப்பா அம்மா மாதிரி ஒரு பெஸ்டான அப்பா அம்மா இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி மெலிசா கோர்ட்ல சொல்றாங்க. இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே சூசன் அண்ட் ஜான் அப்படிங்கிற தம்பதிகள் ஒரு அருமையான பெற்றோர்கள், இந்த மாதிரி யாராலையும் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது, தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் அவங்க பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்டோபருக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க, அதாவது ஸ்பாயில்டு சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்னதான் பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட இந்த கிறிஸ்டோபருக்கு பணத்தோட அருமையை சொல்லி கொடுக்காம வளர்த்ததுனாலதான் அவன் இந்த நிலைமையில வந்து நிக்கிறான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சோ நம்ம வீட்டுல வளர்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, இல்ல வசதியா இல்லாட்டாலும் சரி, நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு பணத்தோட அருமையையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படிங்கறதா இனிமேல் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த கிரைம் ஸ்டோரி இதோட முடிஞ்சது. இப்போ ஒரு குழந்தைகளுக்கு பணத்தோட அருமையை எப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். ஒரு ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு கரெக்டா 7 இருக்கும் போதான் அந்த குழந்தைக்கு மணினா என்ன, பணம்னா என்ன, அதை வச்சு என்னெல்லாம் இந்த உலகத்துல பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிக்குமா. அந்த 7 தான் ரொம்ப முக்கியமான வயசு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பெற்றோர்கள் முதல் டிப்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு பெற்றோர்கள் வெளியில போறோம் அப்படின்னா நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா பணத்தை தண்ணி மாதிரி செலவழிப்பாங்க. ஒரு குழந்தை முன்னாடி நம்ம அந்த மாதிரி பணத்தோட மணி வேல்யூ தெரியாம ஒரு பெற்றோர்கள் நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சோம்னா அது அந்த குழந்தையோட மனசுல ரொம்பவே பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்மளும் பணத்தை இப்படி தாராளமா செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கிறோம். இதை விட்டுட்டு சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கஞ்சத்தனமா இருந்தா அதுவும் குழந்தை மனசுல ரொம்ப ஆழமா
பணமா பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பணத்தை கரெக்டா தேவையானதுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும் அப்படிங்கறத ஒரு குழந்தை மனசுல நம்ம ஆழமா விதைக்கணும். இப்போ ஜென்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல குழந்தைகள் எதுவுமே வாயை விட்டு பேசாட்டா கூட நம்ம பண்ற எல்லா விஷயங்களையும் பயங்கரமா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு காசு கொடுக்கவும் போக கூட உங்க குழந்தை பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்துச்சுன்னா சும்மா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்க, அதை எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முதல் டிப்ஸ், நம்ம வெளியில பணத்தை செலவழிக்கும் போது குழந்தைகள் முன்னாடி அதுவும் செலவழிக்கும் போது ரொம்பவும் தாராளமா செலவழிக்க கூடாது, அதே டயத்துல ரொம்பவும் கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. ரெண்டாவதா குழந்தைகளுக்கு சேமிக்கிற பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது ஜென்ரலா 99% எல்லா பெற்றோர்களும் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு அழகான உண்டியல் இருக்கும், ஸோ பொம்மை மாதிரி அந்த மாதிரி நிறைய வடிவத்தில் இப்போ எப்படியோ வருது. உங்க குழந்தைகளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு உண்டியலை வாங்கி கொடுத்து அவங்கள காசு சேர்க்க வைக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். அதாவது இது நம்ம பணம், நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொண்டு வரணும். ஸோ என்னோட வீட்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு நான் தனித்தனியாக வாங்கி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் சரி இவங்களுக்கு ஒரு 50 ரூபீஸ் கொடுக்கும்போது அவங்க உண்டியலில் காசு சேர்ந்துட்டே வரும். கிட்டத்தட்ட வீக்லி ஒன்ஸ் அந்த பணத்தை எடுத்து எடுத்து கவுண்ட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு என்ன ஃபீலிங் கொடுக்கணும், ஓகே இது நம்ம காசு, நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மனசில் ஆழமாக விதைக்கும். மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்க வெளியில் போகும்போது அந்த கடையில் வாங்கும்போது அந்த பொருளை மட்டும் வாங்கி கொடுக்கறதோட மட்டுமல்லாமல் அந்த பொருளோட விலை என்ன, அதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் பணம் கொடுக்கும்போது மேபி அதை உங்கள் குழந்தைங்க கையிலால் நீங்கள் கொடுத்து கொடுக்க வச்சிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபீலிங் வரும். பிகாஸ் ஏதோ நம்ம கேட்குறோம் அப்பா அம்மா வாங்கி தராங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஓகே இந்த காசை கடைக்கார்ட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த பொருள் நம்மளுக்கு சொந்தமாகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் தான் யூஸ் பண்ணுற பொருளோட விலை என்ன அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால உங்கள் குழந்தைகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டாய்ஸ் அந்த மாதிரி கடையில் வாங்கும்போது உங்கள் குழந்தைகள் கையில் பணத்தை கொடுத்து நீங்கள் பே பண்ண சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஜிபே மாதிரி பே பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் பே பண்ணி முடிச்சுட்டு அது எவ்வளோ பணம் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகிட்ட கண்டிப்பாக சுட்டி காமிக்கணும். குழந்தைங்க மட்டுமல்ல இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே செலவழிக்கிறது எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று அத்தியாவசியம் இன்னொன்று ஆசைப்பட்டு செலவழிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போகும்போது ஒரு உங்கள் குழந்தை ஒரு 2000 ரூபீஸ்க்கு ஒரு டாய் கேட்குறான், இது வந்து அந்த இடத்துல ஒரு ஆடம்பரம். பட் அதே டயத்தில் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஷூஸ் சாக்ஸ் இதெல்லாம் வாங்கணும், இது வந்து அத்தியாவசியம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை பெரியவங்க நம்மளும் பண்ணுவோம், குழந்தைகள் அப்போ நம்ம குழந்தைகளை குறை சொல்லவே முடியாது, அவங்களுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத பொருள் மேலே ஒரு ஆசை வரலாம் ஆக்சுவலி. பட் அப்படி ஆசை வரும்போது நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி காமிக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை எனக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு டாய் வேணும் கேட்டு அடம் பிடிக்கும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்கலாம், ஓகே நீ 2000 ரூபாய்க்கு டாய் வாங்கிக்கோ பிரச்சனை இல்லை, அப்படி நீ 2000 ரூபாய்க்கு டாய் வாங்கினேனா நீ என்னென்ன பொருளாக மிஸ் பண்ணுவ, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஷூஸ் வாங்க முடியாது, ஷாக்ஸ் வாங்க முடியாது, உனக்கு அழகாக ஒரு பேக் வாங்கி தரலாம்னு நினச்சேன், பென்சில் பாக்ஸ் வாங்கி தரலாம்னு நினச்சேன், ஸோ இவ்வளவு ஐட்டமும் உனக்கு மிஸ் ஆகுது, உனக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற சாய்ஸை குழந்தைகிட்ட கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது குழந்தை என்ன ஃபீல் பண்ணும், ஓகே இந்த ஒரே ஒரு பொம்மைக்கு பதிலாக நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்குது அப்படின்னு குழந்தை அதுக்கு தேவையான ஐட்டத்தை அதாவது அத்தியாவசியமான பொருளை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே எது ஆடம்பரம் எது அத்தியாவசியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அந்த மாதிரி ஐட்டங்களை வாங்கும்போது ஃபியூச்சரில் குழந்தைக்கு தோணும் ஆக்சுவலி ஓகே நம்மக்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இப்போ இது வாங்குறது கொஞ்சம் ஆடம்பரம், இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க மனசுலேருந்து வளர்க்கலாம். இது பர்சனலாக என்னோட லைஃப்லேயே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட பையன் அடிக்கடி வந்து ஒவ்வொரு டைம் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாத்திட்டையும் காசு வாங்கி வாங்கி ஒரு உண்டியில் சேர்த்து வச்சுட்டே வருவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவையே இருக்காது, அதை வாங்கினா ஒரு நாள் கூட அந்த பொருளை யூஸ் பண்ண மாட்டான், அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும், அதை வேணும் அப்படின்னு கேட்பான். நான் வந்து நோன்னு சொல்ல மாட்டேன், ஓகே நீ வாங்கிக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஏன் பேக்கெட்லேருந்து நான் பே பண்ண மாட்டேன், நீ உண்டியில் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோல அதை எடுத்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்ட் அவன் யோசிப்பான், உண்மையிலே இது தேவைதானா, இது நீ நான் சொல்லுவேன் ஆக்சுவலி நீ இது நீ ஒரு வாரம் விளையாடுவியா, நீ எவ்வளோ நாள் விளையாடுவ, அதுக்கு உண்டியில் இருக்க எல்லா பணத்தையும் நீ கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஒரு செகண்ட் அவன் யோசிச்சு வேணான்னு சொல்லிடுவான். ஸோ குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே அது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை இந்த மாதிரி விரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் சின்ன வயசுலேருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அந்த எந்த குழந்தையுமே அனாவசியமாக செலவழிக்க மாட்டாங்க. லைஃப்பில் நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் மனசில் சின்ன வயசுலேருந்து ஆழமாக விதைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா வீடு கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஓகே நீங்கள் இந்த ஃபுல் டே இந்த ஒட்டடெல்லாம் அடிச்சு இந்த வீடை கிளீன் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ் தரேன் அப்படின்னு சொல்வேன். அப்போ அவங்க ரொம்ப எந்துவாக வேலை செய்யும் போது அட் த எண்ட் அந்த பணத்தை வாங்கி அவங்க உண்டியில் போடும்போது ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இதுலேருந்து அவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு அப்படி கிடைக்கும்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொண்டு வர
முடியும். பிகாஸ் நம்ம எதுவுமே செய்யாம திடீர்னு ஒரு 50 ரூபாய் கூட 100 ரூபாய் கூட கொடுத்துட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடும். இன்கேஸ் உங்க வீட்டுல ஒரு டீனேஜ் குழந்தை மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வீட்டுல கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பட்ஜெட் போடும்போது அந்த குழந்தையை நீங்க இன்வால்வ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு நல்லாவே மேக்ஸ் நாலேஜ் இருக்கும். சோ எவ்வளவு வரவு செலவு வருது, நம்ம குடும்பத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நம்மளால உணர்த்த முடியும். சோ எங்க வீட்டுல நான் இன்னொரு டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டீனேஜ் பொண்ணு கிட்ட ஒரு 500 ரூபாய் மந்த்லி கொடுத்துருவேன். அந்த 500 ரூபாயை அவதான் வச்சிருப்பா. சோ அப்ப வந்து ஏதாவது அந்த என்னோட பொண்ணுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்டேஷனரி ஐட்டமோ இல்ல வாட் எவர் இட் இஸ் படிப்புக்கு தேவையான எதுனாலும் சரி நான் தான் போய் வாங்கி கொடுப்பேன். அதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் அந்த 500 ரூபாயில இருந்து நான் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 500 ரூபாய் தான் உன்னோட பட்ஜெட், அதுக்குள்ள நீ என்ன வேணுமோ ஸ்மார்ட்டா வாங்கிக்கோ அப்படிங்கறதா. சோ அந்த 500 ரூபாய் ஒரு ஸ்டேஜ்ல குறைஞ்சிட்டே வரும்போதோ இல்ல ரொம்ப கம்மியாயிட்டே வரும்போதோ என்னோட பொண்ணுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு உள்ளுணர்வு வரும், ஓகே இப்ப நம்ம வாங்க போறது தேவையில்லாத ஐட்டம், அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவேன். சோ அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த 500 ரூபாய்க்குள்ள நம்ம என்ன வாங்க முடியும் அப்படிங்கும் போது அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவாங்க, தேவையில்லாத எல்லா பொருட்களையும் வாங்க மாட்டாங்க. இந்த 500 ரூபாய்ங்கிறது இப்ப நான் கொடுக்குற பாக்கெட் மணி, நாளைக்கு அந்த குழந்தை 50,000 சம்பாதிக்குதோ 5 லட்சம் சம்பாதிக்குதோ அப்போ அந்த குழந்தை வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்றதுக்கு நம்ம ஒரு அழகான பேஸ்மெண்ட் மாதிரி இதை நம்ம அமைச்சு கொடுக்கலாம். இதுல இருந்து அவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நான் படிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்குற பொருளோட அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னா குழந்தைங்க கேட்டுச்சுன்னா நீங்க வாங்கி தரலாம். ஒரு 500 ரூபாய்க்கோ 1,000 ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு பொருளை குழந்தை கேட்குது அன்லஸ் அண்டில் அது ரொம்ப அத்தியாவசியம் இல்லை உடனே வாங்கணும் அவசியம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நீங்க என்ன சொல்லலாம், ஒரு 500 ரூபாய்க்கு மேல நீ எந்த பொருளை கேட்டாலும் அதை உடனே எங்களால வாங்கி தர முடியாது, அதுக்கு மினிமம் ஒரு 1 வீக் அது நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அது உண்மையிலே தேவை அப்படின்னா நீங்க வாங்கி தரலாம். இந்த வெயிட்டிங் டியூரேஷன் குழந்தைகளுக்கு என்ன கத்துக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லா விஷயமே உடனே கிடைக்காது, நம்ம சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல உடனே கிடைக்காது, சில விஷயங்களுக்கு காத்திருந்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை குழந்தைகள்கிட்ட உண்டு பண்ணோம். அதனால இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கட் ஆஃப் அது ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 1,000 ரூபீஸ்க்கு மேல ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் 1 வீக். குழந்தைகளுக்கு எப்படி நம்ம இந்த மாதிரி பணத்தோட அருமையை சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அப்படிங்கறதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் என்ன விட இந்த வீடியோ பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க, அது மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இந்த ஜான் அண்ட் சூசன் அப்படிங்கிற கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே இந்த கிறிஸ்டோபர் ஸ்பாயில்டு சைல்டு தான் நீங்க நினைக்கிறீங்களா, உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.